2000 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த குருத்தோலை பவனி போல் சென்னை வியாசர்பாடியில் குருத்தோலை பவனி நடைபெற்றது. சென்னை வியாசர்பாடி சத்தியமூர்த்தி நகரில் அமைந்துள்ள இயேசு கிறிஸ்துவின் ஜெப ஆலயத்தின் சார்பில் குருத்தோலை பவனி நிகழ்ச்சி ஏஐசிசிசியின் தலைவர் பிஷப் டாக்டர் மோகன்தாஸ் அவர்கள் தலைமையில் மிகச்சிறப்பாக நடைபெற்ற இந்த குருத்தோலை பவனி நிகழ்ச்சியில் சுமார் 3000 மேற்பட்ட கிறிஸ்தவ பெருமக்கள் கலந்து கொண்டு 5 கிலோமீட்டர் பவனி வந்தனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த பிஷப் டாக்டர் மோகன்தாஸ் அவர்கள் 2000 முன் நடைபெற்றது வரலாறு. அதேபோல் இந்த ஆண்டில் சென்னை வியாசர்பாடி சத்தியமூர்த்தி நகரில் உள்ள இயேசு கிறிஸ்தவின் ஜெப ஆலயத்தில் இருந்து 3000 மேற்பட்டோர் இந்த குருத்தோலை பவனியில் கலந்து கொண்டது மகிழ்ச்சி அளிப்பதாகவும், பல ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்றது போல இந்த ஆண்டு நடைபெறுவது வியக்கத்தக்கதாகும். இந்த நாளில் அனைத்து தரப்பு மக்களும் சுபிட்சமாக எல்லா நன்மைகளும் பெற வேண்டும், நாடு முன்னேற்ற பாதை அடைய வேண்டும், மக்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதை இந்த நாளில் ஆண்டவரை வணங்கி பிரார்த்தனை செய்கிறேன் என்று தெரிவித்தார். கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வாழ்த்துதலையும் சுதந்திரத்தை செலுத்துகிறோம். இன்றைக்கு ஏஐசி சேர்மனும் ஜேசிபி ஸ்தாபகரும் 2000 முன்பு அந்த குருத்தோல் பவனி எப்படி நடந்ததோ அதேபோல் சென்னை பட்டணம் வியாசர்பாடியிலே 1000 மக்கள் இந்த பவானியில் கலந்து கொண்டு அன்றைக்கு ஓசன்னா ஓசன்னு சொல்லி பாடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த கழுதின் மேல் பவனி வந்தது போல் இன்றைக்கு தெருவு தெருவாக மக்களை எங்களை உற்சாகத்துடனே எல்லா மக்களும் வரவேற்று மகிழ்ச்சியுடனே இந்த பவனியை அனுசரித்த நாட்கள் அந்த 2000 முன் எப்படி இருந்ததோ அதே போல் இந்த நாட்களில் பார்க்கப்படும் போது அந்த நாள் ஞாபகம் வருகிறது. ஆகினால் இன்றைக்கு இந்த குருத்தோல் பவனி சென்னை பட்டணத்தில் பேசுகிற மக்களுக்கு இது ஒரு அடையாளமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மறிப்பதற்கு முன்பாக செலவில் அறிவதற்கு முன்பாக அந்த குருத்தல் பவனியில் வந்தது போல் இன்றைக்கு அந்த காட்சியை நாங்கள் காண்பித்திருக்கிறோம். ஒரு 3000 மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டிருப்பார்கள். ஒரு 5 கிலோமீட்டர் தூரம் நடந்திருப்போம்.